ஐந்துகரத்தனையான முகத்தோனே இந்தின் இளம் பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியுகம் நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இது ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பிரத்யேகமாக அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாட்கள்லேயும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிரத்யேகமான ஆன்மீக தகவல், அந்த ஆன்மீக தகவலை நீங்கள் பார்த்து செயல்பட்டு நிறைய பேருக்கு அதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அது அவங்களுக்கும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் விஎஸ்எம் ப்ரோக்ராமில் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம் நல்லாயிருக்கு, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி கிடச்சிருக்கிறது, இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் எனக்கு கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம்னு ஒவ்வொருத்தரையும் உணர்ந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போய் அதுக்கப்புறம் இன்னொரு பேட்சும் செயல்பட்டுருக்கு. அடுத்த பேட்சுக்கு இப்போவே ஆள் வந்து ஃபுல்லாகிட்டுருக்காங்க. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ். நீங்களும் சேரணும்னு நினச்சிட்டுருக்கோம். விஎஸ்எம் பண ஈர்ப்பு விதி, மகாலட்சுமியோடைய திவ்ய கடாட்சன் எப்படி, கடன் அடையிறது எப்படி, சக்ஸஸ்ஃபுல்னா வரங்கிறதுக்கு என்னென்ன முறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும், அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். டெய்லி 1 ஹவர் ஜூம் கிளாஸ் இதில் என்னுடைய லெக்சர் அதில் பிரதானமாக இருந்துருக்கும். ஆக நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா தாராளமாக கலந்து கொள்ளலாம். 18ஆம் தேதி பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு ஏராளமான பேர் பங்கு பெற்றிருக்காங்க. டெல்லியிலிருந்து, அதே சமயத்தில் மும்பையிலிருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சேலத்திலேருந்து பார்த்துட்டிங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து, அதுமாதிரி நிறைய இடங்கள்லேருந்து, திருப்பூர்லேருந்து நிறைய பேர் இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப விசேஷம் சண்டி ஹோமம். இந்த சண்டி ஹோமம் 700 மந்திரங்களை கொண்ட அற்புதமான யாகம், உங்களுக்கே தெரியும். கூட உமாமகேஸ்வரர், உமாமகேஸ்வர பூஜைங்கிறது பார்வதி பரமேஸ்வரர் அம்மையப்பரை பூஜை பண்ணுறதுக்கு. ஆக திருமணம் வர வேண்டியிருக்கவா, திருமண நிச்சயதார்த்தம் வந்து பக்கத்தில் நெருங்கி வந்தவா, திருமணம் ஆயிடுத்து ஒற்றுமைக்காக பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான பூஜை. இதில் பிரசாதம் பார்த்துட்டேன்னா மஞ்சள் கிழங்கும் மஞ்சள் கயிறும் நம்ம கொடுக்குறோம். அந்த பிரசாதத்துக்கு தனியாக அவள் வந்து புக்கிங் பண்ணிக்கணும். இதில் எனக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளும் இதில் பங்கு பெற்றலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா திருச்செந்தூர் யாத்திரை வர 25ஆம் தேதி திருச்செந்தூரில் பெரிய யாகம் பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம். நான் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன். யாராவது ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசணும் சார், அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவா, என் கூட சுவாமி தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவா தாராளமாக திருச்செந்தூர் வரலாம். ஆனால் அஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்காக கிடையாது, அருகில் தூத்துக்குடியில் இருக்கவா திருநெல்வேலியில் இருக்கவா தாராளமாக திருச்செந்தூர். திருச்செந்தூர்ங்கிறது உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்தலம். அந்த இறைவன் வந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். நிறைய பேர்த்தோட லைஃப்பில் மிகப்பெரிய பிரம்மாண்டம், மிகப்பெரிய மாற்றம், மிக 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 மாற்றத்தை கொடுத்தவர். அந்த சன்னிதானத்துக்கு ஃபஸ்ட்டு டைம்லேருந்து எங்கிட்ட வரவா என் கூட வந்துட்டுருக்கிறவா பார்த்துட்டிங்கன்னா இன்னே வரைக்கும் அந்த கோயிலுக்கு வர ஒவ்வொரு மாதமும் மிகப்பெரிய மிராக்கள் நடக்கிறது. அதுதான் அந்த சுவாமியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் 25ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை. சரி, இதிலெல்லாம் நான் கலந்துக்கணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும். 7397394829 7358409425 இதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த நல்ல விஷயங்கள் இன்னும் பலம் படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி காத்தால் எழுந்திரிச்சு அட்லீஸ்ட் ஒரு ராமநாமத்தை ஜபத்தை 108 முறை நீங்கள் எழுதிட்டு போங்க. இல்லைனா எழுதி அப்படியே படிச்சுட்டு போய் பாருங்கண்ணே, மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அன்றைய நாள் முழுக்குமே மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உணர முடியும். ஏன்னா ஆஞ்சநேயர் பெருமான் காத்தால் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற மட்டும், ஏன் தூங்கினதுக்கப்புறம் கூட எத்தனை தடவை ராமநாமத்தை சொல்வார்னு அவருக்கே தெரியாது. அந்தளவுக்கு ராமநாமத்தை சொல்கிறார், அவர் எடுத்த காரியங்கள் பூரா வெற்றி தான். அந்த மாதிரி எவர் ஒருவர் ராம நாமத்தை சொல்கிறாலோ அவளுக்கு அந்தளவுக்கு சக்தி உண்டு, அந்தளவுக்கு பவர் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ராம 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 ராமன்னு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இப்போ கேட்கும் பொழுதும் பாருங்கள், சொல்லும் போதும் பாருங்கள், பெரிய மாற்றம் நம்ம மனசில் ஒரு பெரிய சாந்தம் ஏற்படுறது. இது உண்மைங்க, நீங்களும் சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் கூடி வரும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா, நீ நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 16/12/2021 ஸ்ரீபலூர் வருஷம் மார்கழி மாதம் 1ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலை 9:55 வரை பின்பு கிருத்திகை. இன்றைய திதி திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. கன்னி துலாம். நல்ல நேரம் காலை 10:45-11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30-3 வரை. யமகண்டம் காலை 6:00-7:30 வரை. நீங்கள் நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா பரணி நட்சத்திரம், இந்த பரணி நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிருத்திக நட்சத்திரம். கிருத்திக நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு வந்தது. பரணி கிருத்திகினை சேரும் பொழுது முருகனை போய் தரிசனம் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது
ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிருத்திக நட்சத்திரம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருந்துருக்கிறவா, அமைச்சராக இருந்துருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்துருக்கிறவா, இந்த கம்பெனிக்கு நான் தான் சிஇஓவாக இருந்துருக்கேன், இந்த கம்பெனிக்கு நான் தான் முதன்மையாக இருந்துருக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியிலெல்லாம் வகிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நட்சத்திரம். ஆமாம் சார், நான் இதில் தான் இருந்துருக்கேன், ஆனால் இதில் எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நான் இருந்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் ரெண்டே ரெண்டு தீபம், சூரிய பகவானுக்கு ரெண்டு தீபம் போட்டு பாருங்கள். நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ உடனே அதுக்கு கொண்டு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி பரணி கிருத்திகை அவ்வளோ விசேஷமான நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி த்ரயோதசி, த்ரயோதசி உங்களுக்கு தெரியும், த்ரயோதசி சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய நாள். பிரதோஷ வழிபாடு சாயந்தரம், நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. அப்போது ஒரு க்ஷணம் கூட நான் உன்னை மறக்கலை இறைவா, எப்பவுமே என்னுடைய உள்ளத்தில் இருந்து நீ குடிகொண்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான வழிபாடு இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு. பெரிய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், தபசிகள் இன்றைய தினம் இந்த பிரதோஷ வழிபாட்டில் தான் மிகப்பெரிய நிலையை எட்டியிருக்காங்க ஆன்மீக ரீதியாக. அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த சக்தி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான நாள். இந்த விசேஷகரமான நாள் மார்கழி ஒன்று. மார்கழி ஒன்று உங்களுக்கு தெரியும், திருப்பாவை திருவம்பாவை. இந்த திருப்பாவை பாவை நோன்பு அப்படின்னு சொல்லுவாள். இந்த பாவை நோன்பு என்ன, இதை பற்றிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி மார்கழி மாதம் 1ஆம் தேதி, இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் இந்த 30 நாட்களும் நமக்கு எல்லா சக்தியும் எல்லா நலன்களும் இறைவன் தரணும். நோயற்ற வாழ்வை நம்ம வாழ வேண்டும். நோய் நம்ம கண்டு அந்த பக்கம் 10 அடி தள்ளி நிற்கிறோம் அந்தளவுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சரி, இன்றைக்கி 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நன்மை பெறக்கூடிய அற்புதமான நாள், பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். நம்ம ஏதேனும் ஒரு புதிய விஷயங்கள் வாங்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கும்போது அவங்கக்கிட்ட பேசாதவா ஃபோனில் பேசும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்துருக்கும். மற்றவங்களை பற்றி நம்ம இன்னொருத்தவங்கக்கிட்ட சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மக்கிட்ட யாராவது ஈகோ பார்த்தானா, சரி பார்த்துட்டு போட்டோம், எல்லாம் இறைவனோட வழி அப்படின்றத முழுமையாக ஆன்மீக விஷயங்கள் ஈடுபடும் போது பெரிய மாற்றங்கள் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, அன்பும் ஆனந்தமும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். சார், நீங்கள் சொல்கிறதுக்கு மாறாக சண்டை நடந்தது, காலை வேலைகளில் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அதே மாதிரி இன்றைக்கி வெளியில் போயிட்டு வருது, குடும்பத்தாரோட எங்கேன்னு போயிட்டு வருது, யாருக்கா உடம்பு சரியில்லை, குடும்பத்தில் இருக்க உடம்பு சரியில்லைனா உங்களுடைய டயத்தை ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சரியாயிரும், ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து பார்த்து செயல்படுவேல், கோபம் அப்பப்போ வரும், கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மற்றவங்களுக்குன்னு பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியாகிறது, உங்களுக்குன்னு வரும்போது தடங்களாகிறது, தடங்களில் நிதானம், அந்த நிதானம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறோம், பண சம்பந்தமான வர்த்தகத்தில் இருக்கிறவர்களுக்கு கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உமா மகேஸ்வர வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, சிறு சிறு தடங்கல்கள் எல்லா மனிதனுக்கும் வர்றது தான், அதெல்லாம் தாண்டி நம்ம வர்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகள்னு சொல்லுவாள். ராகு கேதுவுடைய தாக்கங்கள் உங்களுக்கு சில தடங்கல்களை கொடுக்குறது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எமோஷனாக நிறைய விஷயங்கள் உங்களை சொல்லி அவர்களோ இல்லை மற்றவர்களோ உங்கள்கிட்ட பேசும்பொழுது அப்பப்போ மன சங்கடங்களாகும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. ரொம்ப மனதை ஒரு விஷயத்தில் அட்டாச்மெண்ட் கொடுக்காதீங்க, அது கொடுக்கும்பொழுது தான் உங்களுக்கு இந்த மாதிரி கவலைகள்லாம் அப்பப்போ இருந்துட்டுருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், பாஸ்போர்ட் விசா சம்மந்தமாக. அதே சமயத்தில் என்னுடைய ரெசிடென்ஷியல் விசா இல்லைனா நான் வந்து கிரீன் கார்டுக்காக எதிர்பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, கடகராசினியர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல நட்சத்திரம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. எடுத்த காரியங்கள் கைகூடும், இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது, இடம் விட்டு இடம் மாறணும்னு நினச்சிட்டுருக்கிறவாளுக்கு கூட அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். அன்னோன்யமாக உட்காந்து பேசி உங்களுக்கு தேவையான
சம்பத் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அரசியலில் இருக்கிற வாழ்க்கை நிலையான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே சமயத்தில் சில மாற்றங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை மாற்றங்களும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஃபெட்டப்பானதெல்லாம் மாறும், கொஞ்சம் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி நாள் 50-50% ஒரு சில காரியம் சக்ஸஸ் ஆகும், ஒரு சில காரியங்கள் தடங்கலாம். தடங்கலான நினச்சி கவலைப்படாதீங்க, நல்லது நினச்சி சந்தோஷப்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி நேர்களை, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துப்போம், இறைவன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கும், சூழ்ந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியமும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மன கஷ்டங்கள்லாம் போகும், கவலைப்பட வேண்டியதில். தொழில் ரீதியான சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் நமக்கு இருந்துருக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்ததில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோ, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோ, டாக்டராக இருந்துருக்கவங்க, கிளினிக் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம். சில குடும்ப பிரச்சனை, குடும்ப பிரிவினைகள்லாம் இருந்துருக்கிறவளுக்கு அன்னோன்யம் பெறத்துக்குன வாய்ப்புகள். ரொம்ப நாளாக குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்கள் உண்டு. கம்பெனி சம்பந்தமான விஷயங்கள், அதே சமயத்தில் பார்த்துட்டுனா பண சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும், தெய்வ அனுகிரகத்தில் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள், இன்றைக்கி நல்ல பெருமையான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் அமோகமாக அமையும். ஆனால் சித்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாது, அஸ்தம் உத்திர நட்சத்திரத்துக்கு நன்மையாக அமையும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு சில விஷயங்கள் யாரையும் நம்பி கொடுக்கக்கூடாது. பணம், அதே சமயத்தில் ஏதேனும் ஒரு முக்கியமான பொருட்கள் இதெல்லாம் இருக்கும்போது ஃபைல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டுருக்குறவா, ஸ்கூலில் ஆசிரியராக இருந்துட்டுருக்குவா, அதே மாதிரி லெக்சராக இருந்துட்டுருக்குறவா, கெஸ்ட் லெக்சராக இருந்திருக்கா, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, பெருமையான நாள். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது. குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தில் இருக்கவா, இப்போ அப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு அப்பப்போ மனக்கவலைகள் இருக்கும்போது கொஞ்ச நேரம் நிறைய பூஜை புனஸ்காரங்களில் தெய்வீக வழிபாட்டில் செலவு பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கு வீடு வாங்கணுன்ற ஆசை, அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் விசா நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விளையாட்டில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யமும் அடுத்தடுத்த சாம்பியன்ஷிப் எட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின அதிர்ஷ்ட எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடும், நினச்ச விஷயங்கள்லாம் நன்மையாக புரியும். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் பலிதத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும், கனவுகள் நினைவாகும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது ஒரு பெருமையை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த பிரச்சனை பெருசாக வேண்டாம், மூணாவது மனுஷாட்ட சொல்லி அவாளையும் பெரிதாக்கிட வேண்டாம். ஆக இன்றைய தினத்தில் யதார்த்தமாக விடுங்கோ, நிச்சயம் நன்மை பெறும். லைப்ரரி வச்சுருக்குவா, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது இவன் பிள்ளையார் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி நேயர்களே, அனுகூல்யம் பிறக்கிறதுக்குண்டான நல்ல நாள். இது நடக்காது நடக்காதுன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். மற்றவா அவங்கள வந்து டீமோட்டிவேட் பண்ணவாள்லாம் இப்போல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம். நம்ம என்னடா அது பின்னாடி தள்ளணும் நினச்சிருந்தா இன்றைக்கி இந்தளவுக்கு நல்லா இருக்காளே அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் ரொம்ப முக்கியமானவளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இடமாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் லௌகீக ரீதியாகவும் நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான தினம். நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல செய்திகள் நடக்கும்போது மன மகிழ்ச்சி கூடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் டென்ஷன் ஆகவே அதுக்கப்புறம் எல்லாம் சாதாரணமாக முடியும். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். புதிய விஷயங்கள்லாம் கேட்கும்போது அது ஒரு மனசில் ஒரு பெருமையாக இருந்துட்டுருக்கும். விட்டதை பிடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. நிறைய நேரங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து வைத்த சில தொழில்கள்லாம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்க நடக்கலை, இனிமேல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, காய்கறி சம்மந்தமான விற்பனை, பால் சம்மந்தமான விற்பனை பண்ண வச்சுருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டுனா இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடும். மகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு.
கும்பராசி என்பர்களே பெரிய முயற்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவா. இன்சூரன்ஸ் சம்மந்தமான ஏஜென்சியை எடுத்து பண்ணிட்டு இருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துருக்கவளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். நிறையா முயற்சிகள் எடுத்து பண்ணுவேல் மிகப்பெரிய மாற்றங்கள். கொரியோகிராஃபராக இருந்துருக்கா, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கா, கல்வியாளராக இருந்துருக்கவளுக்கு, பொலிட்டீஷியனாக இருந்துருக்கவளுக்கு புதிய பொறுப்புகள் புதிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்க சார், எனக்கு அடுத்த நிலையை நோக்கிய போஸ்டிங் எதிர்பார்த்துட்டுருக்கேன்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு கைகூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, கும்பராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்களே, சுபமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன நேரங்களில் பார்த்துட்டேன்னா செய்யாத தவறு, அந்த செய்யாத தவறுக்காக சில விஷயங்கள் உங்களை பற்றி பேசுவோம், அப்போ பயம் வரும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். எதுக்கு நம்ம பயந்துக்கணும், நம்ம என்ன தப்பாக பண்ணிட்டோம், மடியில் கணம் இருந்தால் தானே வெளியில் பயம் இருக்கும் அப்படிங்கிறது. பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும். இவாட்டெலாம் நம்ம சந்திக்க முடியுமான்னு நினச்சவாள்னா டக்குன்னு சந்திக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய பிரபல்யமாகறதுக்குண்டான இருக்கிறவாளுக்கெல்லாம் பார்த்துட்டுனா மிகப்பெரிய பிரபல்யமாக இருக்கிறவாளுக்கும் பிரபல்யம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கும் நிச்சயம் அது கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யூடியூபராக இருந்துருக்கோம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் மார்கழி 1 இன்றைக்கி. இந்த மார்கழி 1 ரொம்ப விசேஷகரமானது, பாவை நோன்புக்குண்டான ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லுவாள். மாதங்களில் வந்து நான் மார்கழின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஏன்னா இந்த மார்கழி மாதம் பகவானுக்கே அப்புறைய ஒரு பிடித்த மாதமாக இருந்துருக்கும். எப்போவுமே கோயில்களில் கோயிலெலாம் கார்த்தால நேரத்தை வந்து திறந்துடுவாள், நம்ம வந்து கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருப்போம். சுவாமியினுடைய சுப்பிரபாதம் தான் நம்மளை எழுப்பும் சில நேரங்களில். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லிட்டு நம்மளே போய் அந்த சுவாமியை வந்து திருப்பள்ளி எழுச்சது பண்ணக்கூடியதாக இருக்குது. பெண்கள் அதாவது கல்யாணம் ஆகணும்னு வேண்டிகிட்டு இருக்கிறவா, கன்னியா குழந்தைகள்லாம் பார்த்துட்டேன்னா இந்த மாதத்தில் பிள்ளையாருக்கு ஜலம் ஊற்றி, பிள்ளையாருக்கு குடம் தண்ணி ஊற்றி, பிள்ளையாரை வேண்டி பாசுரம் பாடி ஆண்டாள் மாதிரி சுவாமியை வேண்டும் பொழுது இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம்னு சொல்லுவாள். திருப்பாவை திருவம்பாவை. ஒரு மாதம் சிவபெருமானுக்கு விசேஷமாக இருக்கும், சில மாதங்கள் மகாவிஷ்ணுவுக்கு விசேஷமாக இருக்கும். ஆனால் இரண்டு பேருக்குமே ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை போய் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கூப்பிட்டு சேர்ந்து அந்த சுவாமியை வந்து தொழிலெழுப்பக்கூடிய பாடல்கள்லாம் நிறைந்ததாக திருப்பாவை திருவம்பாவையில் நம்ம வரதை வந்து பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அந்த பாவை நோன்பு, மொத்தம் 4 விதமான பாவை நோன்பு, பாவை பாடல்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. அதில் பிரத்யேகமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதம் இந்த திருப்பாவை திருவம்பாவைக்கு தான் நம்ம பிரதானமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டுருக்கோம். ஆக அப்பேற்பட்ட அற்புதமான இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷகரமான மாதம். இது பேர் தனுர் மாதம்னு சொல்லுவாள். குருவுடைய பூர்ண அனுகிரகம் பெற்ற அற்புதமான மாதம். நீங்கள் வேண்டும் வரனை தரக்கூடிய மார்கழி மாதத்தில் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கிறதுக்கு திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் தான் நமக்கு தெரியும் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லுவாள். வைகுண்ட ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான நாள். இப்படி இந்த மாதத்தை பற்றிய சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி, கிருத்திகை, அது போன்ற பிரதோஷம், அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சங்கடஹர சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தி, அஷ்டமி, ஏகாதசி, இது போன்ற விரதங்கள்லாம் கடைபிடிக்கிறவா ஒரு வருஷம் பூரா கடைபிடிச்சா என்ன பலன்கள் கிடைக்குமோ அது அத்தனையும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விரதத்தை ஏற்று உடனே அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம் இந்த மார்கழி மாதத்தில் அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கும். இந்த ஓசோன் லேயர் வந்து பூமியை நோக்கி படர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம போய் காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் கோயிலில் அபிஷேக ஆராதனை, சுவாமியினுடைய நாமங்கள்லாம் சொல்லி வழிபடும் போது குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சுபீக்ஷங்கள் ஏற்படும். எது பண்ணக்கூடாது மார்கழி மாதத்தில்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போகாமல் காத்தால லேட்டாக இருந்திருக்கு, சூரிய உதயமே பார்க்காது இருக்கிறது தான் பெரிய தப்புன்னு சொல்லுவாள். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் போய் திருப்பள்ளி எழுச்சி கோயிலில் பாடி இறைவனை வந்து நமஸ்காரம் பண்ணி இந்த மார்கழி மாதம் விரதம் இருந்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷே. விஎஸ்எம் ப்ரோக்ராம் வரக்கூடிய 18 பௌர்ணமி சண்டி ஹோமம், உமாமகேஸ்வர பூஜை, 25 திருச்செந்தூர் ஸ்பிரிச்சுவல் டூரிசம். ஸோ இதை நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, எட்டுவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.